அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக அரசின் மிக முக்கிய திட்டமான புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நடக்கக்கூடிய தேர்வுகளை கேட்பதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. புதுமை பெண் திட்டம் எங்கே தொடங்கி வைக்கப்பட்டது, யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது, இதனுடைய முக்கிய அம்சங்கள், முக்கிய நோக்கங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் அண்ட் குரூப் ஒன் மெயின்ஸ்க்கும் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இது 6 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், அல்லது 12 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். அதற்கு தேவையான எந்த அளவுக்கு முக்கியமான குறிப்புகள் இருக்கோ அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். தமிழக அரசின் முக்கியமான திட்டங்களில் இதுவும் ஒரு கல்வியில் புரட்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக இந்த திட்டம் கருதப்படுகிறது. அந்த திட்டத்தை பற்றி முழுமையாக பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5, 2022. தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள். தொடங்கி வைக்கப்பட்ட இடம் பாரதி மகளிர் கல்லூரி, வடசென்னை. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் பார்த்திங்கன்னா டெல்லியைச் சேர்ந்த முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். புதுமை பெண் திட்டத்தின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். புதுமை பெண் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள், இது பட்டம், பட்டயம், தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றலின்றி, பட்டம், பட்டயம், தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றலின்றி முடிக்கும் வரை மாணவிகளுக்கு மாதம் ₹1000 அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு தீமை. ஏன்னா மாதம் 1000 ரூபா வந்து உயர்கல்வி படிக்கும் பெண்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தினுடைய பின்னணி பார்த்திங்கன்னா குறிப்பாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் புதுமை பெண் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமே இதற்கு முன்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா திருமண உதவி திட்டமாக இருந்தது. 1989 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது தான் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உதவி திருமண உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மறுபெயர் தான் மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம்னு இப்போ மாற்றினாங்க. தற்போது இந்த திட்டத்தில் புதுமை பெண் திட்டம்னு தொடங்கியிருக்காங்க. 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கப்படும். இதற்கான நிதி ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 698 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ? 698 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இத்திட்டத்தில் பயனாளிகளாக சேர விரும்பும் மாணவிகள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நடப்பு கல்வியாண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 93,000 மாணவிகள் பயன்பெற உள்ளனர். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நடப்பு கல்வியாண்டில் 93,000 மாணவிகள் பயன்பெற உள்ளனர். இதை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் செயல்படுத்த போகிறாங்க. அப்போ எந்த துறை வந்து இதை செயல்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து புதுமை பெண் திட்டத்தின் நோக்கங்கள், எதற்காக இந்த புதுமை பெண் திட்டத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்காக, குறிப்பாக பெண் மாணவிகளுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது, அதற்கான காரணங்கள் என்னன்றது நோக்கங்களை பார்க்கலாம். பெண் கல்வியை போற்று விதமாகவும் உயர்கல்வியை உறுதி செய்து இன்றைய பெண் சமூகம் நாளை தமிழகத்தை தாங்கும் அறிவியல் வல்லுநர்களாகவும், மருத்துவராகவும், பொறியாளராகவும், படைப்பியலாளராகவும், நல்ல குடிமக்களை பேணும் உயர்கல்வி கற்ற பெண்களாகவும், கல்வியறிவு தொழில்நுட்பம் நிறைந்த உழைக்கும் சமூகத்தை சார்ந்தவராகவும் உருவாக அடித்தளமாக புதுமை பெண் என்னும் உன்னத திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கி உருவாக்கியுள்ளதுங்க. பெண்களுக்கு உயர்கல்வி அளித்து பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல். ஸோ இது எல்லாமே புதுமை பெண் திட்டத்தினுடைய நோக்கங்களில் வரும். அப்போ புதுமை பெண் திட்டம்னா என்னன்னு தெரியும், புதுமை பெண் திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் தெரியும், அது எங்கே தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க, அதற்கான நிதி எவ்வளோ ஒதுக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு பயனாளிகள் இந்த நிதியாண்டில் வந்து பயன்பெற போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. இதனுடைய நோக்கங்கள்னு ஒரு 6 மார்க்கில் கேட்டால் நீங்கள் இதெல்லாமே எல்லா கீ பாயிண்ட்ஸும் எழுதுனுங்க. அப்போ புதுமை பெண் திட்டத்தின் நோக்கங்கள்னு எடுத்தால் பெண்களுக்கு உயர்கல்வி அளித்து பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல், பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல், பெண் குழந்தைகளின் விருப்பத் தேர்வுகளின்படி அவர்களின் மேற்படிப்பை தொடர ஊக்குவித்தல், உயர் கல்வியினால் பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்க செய்தல், உயர்கல்வி உறுதி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல்,
பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்றவற்றின் மூலம் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகை செய்யப்படுகிறது. இது இவ்வளவு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டத்தினுடைய நோக்கங்களில் வரும். அடுத்து இந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்கள் யார் யார் எல்லாம் வந்து இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் பெற முடியும், அதாவது தகுதிகள்னு சொல்ல இதில் யாரெல்லாம் பயன்பெறுபவர்கள்னு கூட குறிப்பிடலாம். 1. மாணவிகள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்பவராக இருத்தல் வேண்டும். அப்போ அவங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வேணும் அப்படின்றது யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th-12th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்ந்து இருக்கிறவங்களா இருக்க வேண்டும். 2. அல்லது தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை திட்டத்தின், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி 6லிருந்து 8ஆம் வகுப்பு வரை அவங்க படிச்சிருக்கணும் ப்ரைவேட் ஸ்கூலில். அது படித்து பிறகு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களாக இருத்தல் வேண்டும். இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு பார்த்திங்கன்னா முதல்ல 6th-12th வரை வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் படித்தவராக இருக்க வேண்டும். அடுத்து ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் RTE மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு வரை படித்து பின்னர் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களாக இருத்தல் வேண்டும். 3. மாணவிகள் 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்புகளில் படித்து பின்னர் முதன்முறையாக உயர்கல்வி நிறுவனங்கள் சேரும் படிப்புக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும். அதாவது 8ஆம் வகுப்பு பாஸ், 10ஆம் வகுப்பு பாஸ், 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகிட்டு அடுத்து போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக காலேஜி அல்லது டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த உதவித்தொகை திட்டம் சேரும். ஏற்கனவே நான் டிகிரி முடிச்சுட்டுக்கிறேன், அடுத்து பிஜி முடிக்கிறேன், பிஜி ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த திட்டத்தில் வந்து 1000 ரூபாய் பெற முடியும்னா பெற முடியாது. அப்போ இப்போ முதல் முதலாக உயர்கல்வி நிறுவனங்கள் சேரும் படிப்புக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும். புதுமை பெண் திட்டத்தில் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, அதாவது பட்டயனா டிப்ளமா கோர்ஸு, இளங்கலை பட்டம் டிகிரி கோர்ஸ், தொழிற்சார்ந்த படிப்புனா இன்ஜினியரிங் கோர்ஸ், பாராமெடிக்கல், நர்சிங்கு படிப்பு போன்ற படிப்புகளுக்கு பயிலும் மாணவிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இதில் குறிப்பாக இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அது யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த உதவித்தொகை வந்து பெற எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் ஆண்டிலிருந்து 2ஆம் ஆண்டு செல்லும் மாணவியரும், 2ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு செல்லும் மாணவியரும், இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவருக்கு இந்த உதவித்தொகை திட்டத்தை வரலாம். அதாவது டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போயிருக்கலாம், அந்த செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் போயிருக்கலாம், அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நிதியுதவி பெற முடியும், உதவித்தொகை பெற முடியும். அடுத்து தொழிற்கல்வியை பொறுத்த மட்டில், தொழிற்கல்வினா இன்ஜினியரிங் சைட்லேருந்து, இதில் தேர்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் போகிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த எலிஜிபிள் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து மாதம் 1000 ரூபாய் வாங்க முடியும். 3ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டு செல்லும் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை பெற முடியும். எதில்? இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களில். அதே மெடிக்கல் சீட்டில், மருத்துவ கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ கல்வியை பொறுத்த மட்டில் 4ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு செல்லும் மாணவர்களும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைவாங்க. அப்போ யாரெல்லாம் எம்பிபிஎஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க 4th இயர்லேருந்து 5th இயர் போனவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழமாக மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஸோ இதுதான் வந்து தகுதிகள் அல்லது யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்றது. அப்போது புதுமை பெண் திட்டம்னா என்ன, அது எங்கே தொடங்கப்பட்டது, அதனுடைய முக்கிய அம்சங்கள், அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய தகுதிகளை பார்த்துருக்குறோம். குறிப்பாக கடைசியாக வந்து இதை 15 மார்க்கில் கேட்டாலும் சரி, 12 மார்க்கில் கேட்டாலும் சரி, 6 மார்க்கில் கேட்டாலும் சரி, அந்த அளவுக்கு முழுமையாக வந்து நோட்ஸ் தரப்பட்டுள்ளது. இதை கேள்விக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் பண்ணி எழுதுக்காங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம், ஏன்னா உயர்கல்வியில் பெண்களினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கும் பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கற்றலை இடைநிற்றலை தவிர்ப்பதற்காகவும் தொடங்கப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இதனுடைய கடைசியாக முடிவுரைன்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம கன்க்ளூஷன் தருணுனாலும் எடுத்துக்கலாம். இதை கல்வி எனும் நிரந்தர சொத்தினை பெண்கள் அனைவரும் பெற்றிட வேண்டும் என்ற பெண்ணுரிமை கொள்கையின் மறு உருவமாகவும், பெண் சமுதாயத்தின் வாழ்வில் ஒளியேற்றி வலிமையான பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையவும் இப்புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது.
இதோட இந்த புதுமை பெண் திட்டத்தினுடைய முழு நோட்ஸ் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா ஃபீட்பேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.